ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் குக்கிங் தீபா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் சர்பத். கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்குங்க இது. எஸ்பெஷலி இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு குடித்தா வாவ் செம்மையாக இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை வந்து நான் தண்ணியில் ஊற வைக்கிறேங்க. இதை வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம். ஸோ சப்ஜா சீட்ஸோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பாடியோட ஹீட்டை வந்து அது ரெடியூஸ் பண்ணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் ஜூஸ், ஃபாலுடா, எந்த சர்பத்தாக இருந்தாலும் இல்லை எந்த ஸ்மூதிஸாக இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை, ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த பாடி ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிடும். கால் மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள், சப்ஜா சீட்ஸ் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு, நல்லா வந்து உப்பி இருக்கு. இதோட தண்ணியெல்லாம் வந்து அந்த சீட்ஸில் இழுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து பூஸ்ட் சர்பத் செய்ய போகிறோங்க. இந்த பூஸ்ட் சர்பத்துக்கு நான் 5 ரூபாய் பேக்கெட் வந்து பூஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பிடிச்ச சர்க்கரை கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்பூனாலே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பிடிக்காத சர்க்கரை தான் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து இந்த வெயிலுக்கு நம்ம இந்த ஐஸ் க்யூப் போட்டு இந்த பூஸ்ட் சர்பத் குடித்தா தான் நல்லாயிருக்கும். இல்லை வந்து நீங்கள் முதலே வந்து ஜூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் குடித்தாலும் வந்து ஜூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லா ஐஸ் க்யூப்ஸையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே நம்ம ஊற வச்ச இந்த சப்ஜா சீட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து பால், அதாவது பால் எவ்வளோ நான் ஆட் பண்ணியிருக்கேனா இந்த கிளாஸில் வந்து ஒரு அரை பாகம் அளவுக்கு வந்து நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நமக்கு பூஸ்ட் சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குலுக்கி சர்பத் மாதிரி கூட பண்ணலாம். இந்த கிளாஸுக்கேற்ற இன்னொரு கிளாஸ், அதாவது இன்னொரு கிளாஸை வந்து அது மேலே வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு இதை குடிக்கலாம். இல்லை ஸ்பூனால் கூட வந்து நீங்கள் கலக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த சம்மர் ட்ரிங்கை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தமிழ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.